நீ வேணா பாரு, நான் வந்து சொடக்கு போட்டு சொல்றேன், நீ வந்து இந்த காஷ்மீரை விட்டு போறதுக்குள்ள நீ ரத்த வாந்தி எடுப்ப, எல்லா பிரச்சனையும் வருது. அவர் சொன்ன மாதிரியே ரத்த வாந்தியும் எடுத்தார் சுவாமி விவேகானந்தர் காஷ்மீர்ல. அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த காணொலியில நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரத்த வாந்தி எடுத்த சுவாமி விவேகானந்தர், செய்வனை வைத்த பகீர், அதாவது அந்த நபரோட பேர் வந்து ஃபகீர். இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்காக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் விஷயம் ஏன் அப்படின்னா, இப்போ விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரை வந்து வெளிப்படுத்திக்கிட்ட விதங்கள் அப்படிதான், மதத்துக்கு வந்து அப்பாற்பட்டவர். ஆனால் இப்போ வந்து அவரை வந்து ஒரு மதவாதியாக நம்ம வந்து பார்க்குறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அவர் வந்து ஒரு செக்யூலரிஸ்டிக் ஐடியாவில் தான் அவர் வந்து இருந்தார். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு மதவாதியாக இப்போ வந்து சமீபமாக அவர் வந்து பார்க்கப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் பேச போகிற அந்த தலைப்பு வந்து, ஃபேஸ்புக்கில் சுவாமி விவேகானந்தா த இன்ஸ்பிரேஷனல் லீடர் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அந்த பேஜில் நான் ஒரு விஷயங்கள் வாசித்தேன். இது உண்மையாக இருக்குமா இல்லை இது பொய்யா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதனால் அதோட உண்மைத்தன்மை அறிஞ்சிக்கிறதுக்கு அந்த இதை ஃபுல்லாக வாசிட்டு பார்க்கும்போது கீழே அந்த ரெஃபரன்ஸ் பண்ண தான் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன ரெஃபரன்ஸ்னா, த லைஃப் ஆஃப் த சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற புக் சுவாமி விராஜானந்தா அப்படின்னு ஒரு நபர் வந்து எழுதியிருக்காரு. அதாவது விவேகானந்தருக்கு அடுத்தடுத்தடுத்து வந்திருப்பாங்கல்ல சிஷியர்கள், அவங்களில் ஒருத்தர் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால இது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ இது எப்படி சொல்றது, இப்படி ஒரு ஒரு பெரிய மகானோட வாழ்க்கையிலையும் வந்து இந்த மாதிரியா ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள், ஒரு 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 மெட்டாபிசிக்கல் விஷயங்கள், ஒரு எப்படி சொல்ற ஒரு நெகட்டிவ் சைக்கிக் பவர் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த காணொலி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விவேகானந்தர் வந்து காஷ்மீர் போயிருக்காரு, அதாவது அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் காஷ்மீர் போறாரு. காஷ்மீர்ல அவருக்கு ஒரு மடம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. மத், இப்போ பேலூர் மத் இருக்கு கல்கத்தால, அங்க வந்து ராமகிருஷ்ண அவர்களோட அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அது ராமகிருஷ்ணா மத் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த ராமகிருஷ்ணாஸோட ஐடியாஸ ஸ்ப்ரெட் பண்றதுக்காண்டி காஷ்மீர்லயும் ஒரு ஒரு மடம் ஆரம்பிக்கணும்னு விவேகானந்தர் ஆசைப்படுறாரு. அங்க வந்து ஒவ்வொருத்தட்டே வந்து நிலங்கள் கேட்கிறாரு. இந்த இடம் ஓகேவா இருக்குமா, அந்த இடம் ஓகேவா இருக்குமான்னு கேட்கிறாரு. ஆனால் யாருமே வந்து நிலத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து முன் வரல. ஸோ அப்படி இருக்கச்சில அந்த ஒரு விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து விவேகானந்தரை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஆண் தான், அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப நாளா, நான் அதனால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கேன், எனக்கு இதை எப்படி சரி செய்யணும்னே தெரியல சாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விவேகானந்தர் வந்து என்ன பண்ணாராம், அவரோட கையை வச்சு அவரோட தலையில வந்து இப்படி பிளஸ் பண்ற மாதிரி இப்படி பண்ணாராம். அப்போ அப்படி பண்ணச்சில இந்த ஆளுக்கு வந்து மைக்ரைன் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லயே சரியாயிருது. அப்போ இந்த மைக்ரைன் சரியான உடனே இந்த நபர் வந்து விவேகானந்தரோட ஒரு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பக்தரா வந்து மாறிடுறாரு. இதுல ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நபருக்கு வந்து ஏற்கனவே ஒரு குரு இருக்காரு, அவர் பேர் வந்து ஃபகீர். ஹீஸ் எ முகமதியன், அதாவது முஸ்லீம் வழிபாட்டை சேர்ந்தவர், ஒரு முஸ்லீமை முஸ்லீம் அவர். அப்போ தன்ட்ட இருந்த ஒரு சீடை இன்னொருத்தனை சீடனா ஏத்துக்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாது, ஆப்வியஸா, கரெக்டா? இப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு மேக்ஸ் டீச்சரு, என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், இப்போ வாத்தியார நீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தர் போய் படிச்சான் அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு கண்டிப்பா என்னோட ஈகோ ஹர்ட் ஆகும், என்னோட சோல் வந்து லாஸ் ஆயிடும். அப்படி இருக்கும்போது இதேதான் அந்த ஒரு ஃபகீர் அப்படிங்கிற அந்த பெருமதிப்பிற்குரிய ஐயாக்கும் நடந்திருக்கு. அப்ப அவரு என்ன பண்ணிருக்காரு, விவேகானந்தர்ட்ட நேரா போய் சண்டை போடுறாரு. நீ என்னோட ஒரு சிஷியனே நீ மீட்டெடுத்துட்ட, நீ வேணா பாரு, நான் வந்து சொடக்கு போட்டு சொல்றேன், நீ வந்து இந்த காஷ்மீரை விட்டு போறதுக்குள்ள நீ ரத்த வாந்தி எடுப்ப அப்படின்னு விவேகானந்தருக்கு வந்து ஒரு 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 சாபம் கொடுக்குற மாதிரி அவரு இதுல சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம சாமி வந்து அதெல்லாம் வந்து அவர் வந்து கண்டுக்கல, அவர் வந்து ரொம்ப பெரிய லெஜண்ட், பயமே அறியாதவர், கன்னியாகுமரி கடலை நீந்தி போனவர். அவர் இதுக்கெல்லாம் வந்து அவர் இதை மைண்ட்ல அவர் வச்சுக்கல, நீங்க சொன்னா சொல்லிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல தான் இருந்தாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளிலே விவேகானந்தர் வந்து சீரியஸான வயிறு பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாரு. அம்மா டயரியா வருது, லூஸ் மோ டயரியா போய் லூஸ் மோஷன் ஆகுது, எல்லா பிரச்சனையும் வருது.
அவர் சொன்ன மாதிரியே ரத்தவாந்தியும் எடுத்தார் சுவாமி விவேகானந்தர் காஷ்மீர்ல. காஷ்மீர்ல ரத்தவாந்தி விவேகானந்தர் எடுத்துட்டார், எடுத்து சீரியஸான வைர ட்ரபிள். அதுக்கப்புறம் காஷ்மீர்ல இருந்து மறுபடியும் கல்கத்தாக்கு வந்துடுறாரு. அங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மனைவி அதாவது சாரதா தேவி அம்மையார்கிட்ட ஒரு உரையாடல் நடத்துறாரு. அந்த உரையாடல ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை சாரதா தேவி அம்மா சொல்றாங்க நம்ம விவேகானந்தர்கிட்ட. என்ன சொல்றாங்க சாரதா தேவி அம்மா அப்படின்னா, இப்ப விவேகானந்தர் வந்து சொல்றாரு, இப்படி நான் வந்து உலகத்தே கலக்கின ஒரு ஒரு சன்னியாசியா இருக்கேன், ஆனா என்னால ஒரு ஒரு சாதாரண ஒரு நபர் என்னை வந்து நீ ரத்தாவந்தி எடுப்பேன்னு சொல்லி நான் ரத்தாவந்தி இப்படி எடுத்துட்டேன், அப்ப எனக்கு என்ன பவர் இருக்கு, ராமகிருஷ்ணன் என்னை காப்பாற்ற மாட்டாரா, அந்த பரமசிவன் என்னை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு விவேகானந்தர் வந்து புலம்புறாரு. ஏன்னா வயசு வந்து சின்ன வயசு இல்ல அவருக்கு, வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது வந்து 1897 அந்த முடிவுல இருக்கும், ஒரு 33 வயது இளைஞன், அவ்வளவுதான், 33 இயர்ஸ் யங், ஓல்டு சொல்லக்கூடாது. இப்போ என்ன தெரியும், பெரிய ஒரு மெச்சூரிட்டி இல்லாம அவர் தாயாரா நினைக்கக்கூடிய சாரதா தேவி அம்மையாட்ட புலம்புறாரு. அப்போ சாரதா தேவி அம்மையார் அவங்க ஒரு கதை சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு மட்டும்தான் நடக்கும் நடந்திருக்குன்னு நினைக்காத, நீ குருவா நினைக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புது கதையை வந்து முன் வைக்கிறாங்க. அப்போ அந்த கதையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவங்க சொந்தக்கார நபர் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. அதாவது அந்த சொந்தக்கார நபர் வந்து இவரோட மூத்தவர், பண்ணும் போது அந்த ஆர்குமெண்ட்ல வந்து வின் பண்ணிடுறாரு ராமகிருஷ்ணர். அப்போ மனசுடைஞ்சு போன அந்த சொந்தக்கார நபர் வந்து சொல்றாராம், பாரு நீ என்னையே வந்து தர்க்கத்துல வீழ்த்திட்டல, பாரு நீயும் பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல, சாரி நீயும் இல்ல நீ பாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல யூ வில் டேஸ்ட் யுவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, நீ உன் ரத்தத்தை வந்து சுவைப்பாய் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ரத்த வாந்தி எடுத்தார். ஆனா அவர் ஒரு கிரேட்டஸ்ட் யோகியா இருக்கிறதுனால அதை வந்து அவர் பாசிட்டிவ் எடுத்துக்கிறார். அப்போ அவருக்கு அது என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, என்னோட உடம்புக்குள்ளே இருந்த ஒரு கெட்ட ரத்தம் என்னோட மூளைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பரமசிவன் வந்து அதை வாய் வழியா என்னை வெளியே வந்து தள்ளிட்டாரு, இந்த ரத்தத்தை வெளியே விட்டுட்டாருன்னு அவர் அதை பாசிட்டிவா எடுத்துட்டாரு. நம்ம விவேகானந்தா வந்து ஹி வாஸ் இன் அன் க்ரோயிங் ஸ்டேஜ், ஹி வாஸ் நாட் இன் ஃபுல் யோகி. ஸோ அதனால வந்து அவர் வந்து ரொம்ப மனம் குழம்பி போய் அவங்க அம்மாட்ட கேட்டப்ப சாரதா தேவி அம்மையார் இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தோன்னே விவேகானந்தா வாஸ் ஆல் ரைட். ஸோ விவேகானந்தர் வந்து இதை எப்படி சொல்றாருன்னா, இட் வாஸ் அ மெட்டாபிசிக்கல் ஸ்டார் வார் அப்படிங்கிறாரு இந்த ஒரு விஷயத்த. இட் வாஸ் அ மெட்டாபிசிக்கல் ஸ்டார் வார், என்னை வந்து ரொம்ப ஒரு பாதித்த ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஆஃப் த சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற புக்கில் சுவாமி விராஜானந்தா அந்த ஒரு கதையை வந்து விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்ததை குறிப்பிடுறாங்க. ஸோ விவேகானந்தர் வந்து ஹீஸ் அ கிரேட் சைன்ட், ஹீஸ் அ கிரேட் யோகி, ரொம்ப ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை வந்து உலகத்துக்கு வந்து முன் வச்சவர். ஸோ ஒவ்வொரு பெரிய நபர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்ஸை வந்து சுவாமி விவேகானந்தர் இருப்பார், ரோல் மாடலாக கூட அவரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அவரை படித்தா கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது வந்து விவேகானந்தரை படித்தா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கதையை வந்து முழுக்க முழுக்க அந்த புத்தகத்தை தழுவி இந்த சுவாமி விவேகானந்தா இன்ஸ்பிரேஷனல் லீடர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துலேருந்து தான் எடுத்து நான் கூட சொல்லியிருக்கேன். என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த குட்டி குட்டி வீடியோக்கெல்லாம் நல்ல வியூஸ் போகுது, ஆனால் இந்த மாதிரி மெயினான கண்டென்ட் சொல்கிற வீடியோ, இந்த மாதிரி விவேகானந்தரை பற்றி பேசுறது, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பெரிய வியூஸ் வந்து போக மாட்டேங்கி. ஸோ உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.